ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குள்ளி கிச்சன். நம்ம போன காணொளி தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அந்த தரங்கம்பாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இது. சைடில் அந்த ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, அது மேலே ஏறி என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம ஆஃபீஸு அந்த மியூசியம் பார்த்தோம் இல்லையா, அதோட பேக் சைட் தான் இல்லை இது வந்து. அதெல்லாம் கொஞ்சம் தடுத்து வச்சுருக்குறாங்க, சும்மா ஜஸ்ட் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். அந்த சைடு ஆஃபீஸ் பார்த்தோம் இல்லைங்களா, மேலே இருந்து அப்படியே அந்த சுற்றி இப்போ அந்த பேக் சைடில் இருக்கிற கார்டன், அந்த ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க. லாஸ்ட் டைம் பார்த்து அதெல்லாம் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது. இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் இதான் சும்மா மேலேருந்து இருக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த வியூ நல்லா தான் இருந்துச்சு, மேலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ வாங்க அடுத்து நம்ம பீச்சுக்கு போகலாம். பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல் பிள்ளைங்க இருந்தாங்க இல்லைங்களா, அதில் ஒரு பொண்ணு வந்து சொல் என்ன பார்த்தோம் அப்படின்றத சொன்னால், இப்போ எப்போதுமே இந்த ஸ்கூல் ஸ்டேஜில் வந்து இங்கே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து இந்த பிளேஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு கூட அந்த செவன்த்தில் நம்ம வந்து இந்த இடத்த பார்த்தது அவ்வளோ பசுமையாக இருக்குது இன்னும் கூட, அதனாலே இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சது எனக்கு. இப்போ அதே மாதிரியே ஸ்கூலில் நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்க, அந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே எடுத்துருங்க அவங்கள அப்படியே வீடியோ. எந்த ஸ்கூலு? சூப்பர் சூப்பர். சார் சொல்லிருக்காங்க, சார் தனியாவே பேட்டி கொடுத்துட்டாங்க, அதுல கிளியரா சொல்லிருக்காங்க. ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க பாக்கலாம். யாராவது ஒரு ஆளு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இன்னைக்கு பார்த்ததுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நீங்க சொல்றத எல்லாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்நாள் ஃபுல்லா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஒரு பாயிண்ட் யாராவது சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பார்த்த சொல்லுங்க. பாத்தீங்களா, சுத்தி பாத்தீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு கூட சொல்லுங்க. இங்க சுரங்கம் இருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சா? அந்த ரூம்ஸ் எல்லாம் சோல்ஜர்ஸ் ரூம், போல்ட்ரி ஃபார்ம் ரூம் இருந்துச்சு, வைன் பீருக்கு தனி ரூம். யார் யார் சொல்றீங்களோ ஒருத்தர் ஃப்ரெண்ட்ல வந்து சொல்லுங்க. யூடியூப்ல வருவீங்க தெரியுமா? டானிஷ்னா எந்த கண்ட்ரி? ஓகே, குட், வெரி குட், நைஸ் நைஸ். எல்லாம் பீச்சுக்கு வராங்க. வாங்க 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 வாங்க, எங்களோட வரீங்களா? வாங்க. ஒரு மாடு வராங்க, ஒரு ஆடு வராங்க. ஒன்றும் அதிகமாக ஷாப்லாம் இல்லை இல்லை. எடுக்கலாம்டா. செமையா வருது. செம்மையானால வந்து இது புதுசா கட்டி இருக்காங்க, ஃபென்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க.
கலை வருது பாருங்க, அங்கே தெரியுற அந்த வால் வரைக்கும் இருந்திருக்குது, போட்டு தாண்டி கூட இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டு பக்கத்தில் இருந்ததுனால அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அழிஞ்சிருச்சு. அதனால புதுசாக இங்கே போட்டுருக்காங்க, அது கருங்கல் இங்கே கட்டியிருக்காங்க. இந்த அறை அடித்தாலும் எதுவும் பார்த்துக்கலாம். இப்படி நில்லுங்க, திரும்பி நில்லுங்க எல்லாரும். எல்லாம் அம்மா அவளையும் பிடிங்க, அவளையும் பிடிங்க. எல்லாம் திரும்பி நில்லுங்க எல்லாரும். இங்க வாடா சக்தி. டாடி பேர் கால் மட்டும் நினைச்சிட்டு வரலாம். வருது 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 வருது. அது வரைக்கும் இருந்திருக்குங்க போர்ட்டு, அது கொஞ்சம் கொஞ்சமா டெமாலிஷ் ஆயிடுச்சு. இப்ப பெரியல நம்மளும் போலாண்டா அதுல வாடா. ஏன் ஸ்டெப் மாதிரி தான் இருக்கலாம் இருக்கலாம். அங்க கூட ஒரு லெங்கியா போகுதுல்ல பிரிட்ஜ் மாதிரி. இங்க ஒரு கப்பல் போகுது. கல்லு அரிச்சு இதெல்லாம் போட்டு தாங்க, இதெல்லாம் போட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. இதுவே விழுந்திருக்குது. டேனிஷ் கோட்டை, டேனிஷ் கோட்டை எப்படி எல்லாம் எவ்வளவு செங்கல் வச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கான் அந்த கோட்டையே. எல்லாம் கருங்கல் போட்டு தடுத்து வச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு கப்பல் போடு. ஒரு அலை வர இது வந்து நம்ம இப்படி எடுக்கணும், அப்பதான் அலை வரும் பாருங்க. இப்படி வரணும் அப்பதான் நம்ம ஃப்ரண்ட்ல அலை வருதா பேக்கில் இந்த சைடு. இல்லை இது அந்த பக்கம் கவர் ஆகும். ஆமாம் ஆமாம் அது அந்த பக்கம் கவர் ஆகும். பீச் அலை அடிக்கிறது வருதா அங்கே நல்லா இருக்கு பாருங்க. கோவில் இது எதுக்காக, இது பெஞ்ச் உட்காரத்துக்கா இல்ல தடுப்புக்காகவா?
இந்த சைடு வந்தோம்னா ஒரு பீச் கோவில் இருக்குதுங்க. அங்கே வந்து ஆதி விநாயகர், ஆதி தட்சிணாமூர்த்தி, ஆதி மாசிலாநாதர் சந்நிதி லிங்கம் இருக்குது. அந்த கோவிலும் நல்லா தான் இருந்துச்சு. அது பீச்சுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து லாக் ஆகிதாங்க இருந்துச்சு. இருந்தாலும் என்ன சுவாமி இருக்குது அப்படின்றதுக்காக நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். பாருங்கள் இந்த கோவில். ஆனால் இந்த இந்த சைடு வந்து பீச் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரகாரத்துலலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. எல்லாம் பேர் பேராக உட்காந்துட்ருக்காங்க. இந்த தரங்கம்பாடியில் ஃபுல்லாக நாங்கள் பார்க் மூலமெல்லாம் நிறைய ஜோடிகள் தான் உட்காந்துருக்காங்க. லவர்ஸ் பார்க் மாதிரி. இது வந்து ஆதி விநாயகர். பாருங்கள் விநாயகா டெம்பிள் இருக்குது. வந்து பூஜைலாம் பண்ணுவாங்க போல இருக்குது. எப்போ வருவாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலி இடமாக தான் இருந்துச்சு. அங்கே எதுவும் இல்லை, சும்மா பிளேஸ் தான் இருந்துச்சு. இது வந்து ஆதி தட்சிணாமூர்த்தி குரு பகவான் அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டோரில் வந்து தெரியல, வெறும் லிங்கம் தான் நினைக்கிறேன். விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. இருந்தாலும் சும்மா அந்த நந்தி இருக்குது எழுத்தாப்பில், ஆதி மாசிலாநாதர் சந்நிதின்னு போட்டிருந்துச்சு. பாருங்கள் மேலேயே சிவன் பார்வதி தான் இருக்காங்க. இதில் லாக்காக இருந்துச்சு. சரி, அந்த சைடும் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம பீச்சில் நின்றுட்டு நாங்கள் வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வெளியில் போகலாம். வெளியில் போனால் இது வந்து ஒரு ஹோட்டல் தான் நினைக்கிறேன், பீச் பங்களான்னு போட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப லெங்க்தியாக போயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மிக அழகான இந்த டேனிஷ் பீப்புள் கட்டிய இந்த மீதி பகுதியையும் அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.